39 தொகுதிகளில் 117 நாட்கள் பாத யாத்திரை. லோக்சபா தேர்தலையொட்டி ஆதரவு திரட்ட அண்ணாமலை திட்டம். தலைமை காவலராக 10 ஆண்டுகள் பணி செய்தால்தான் எஸ்ஐ பதவி உயர்வு. சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு. பொதுத் தேர்வு முடியும் வரை இலவச நீட் பயிற்சி இல்லை. தற்காலிகமாக நிறுத்தி வைக்க பள்ளிக் கல்வித்துறை முடிவு. வடகிழக்கு பருவமழை 58% குறைந்தது. திசை மாறி பெய்ததாக வானிலை மையம் விளக்கம். விளையாட்டில் சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது. சன்சாத் கேல் மகா கும்பத்தை துவக்கி வைத்து மோடி பேச்சு. திருப்பத்தூரில் எருதுவிடும் விழாவில் இளைஞர் பலி. விழாவை நிறுத்திய போலீசார் மீது கல்வீச்சு. வாகனங்கள் உடைப்பு. திரிபுராவில் பாஜக காங்கிரஸ் இடையே பயங்கர மோதல். பலர் காயம். போலீசார் குவிப்பு. திருவொற்றியூரில் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டுள்ள கண்டெய்னர் லாரிகள். நடந்து செல்லக்கூட முடியாமல் மக்கள் தவிப்பு. கள்ளக்குறிச்சியில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட இருவர் கைது. 30 பவுன் நகை பறிமுதல். நெல்லை கோயில் ஊழியர் கொலைக்கு அண்ணாமலை கண்டனம். கோயில் பாதுகாப்பில் அறநிலையத்துறை கோட்டை விடுவதாக சொல்கிறார். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி பெற்றது இந்தியா. டெல்லியில் அரசு பணி நியமனத்தில் ஊழல். லஞ்ச பணத்துடன் சட்டசபையில் புகார் சொன்ன ஆம் ஆத்மி எம்எல்ஏ. மத்தியில் நாங்கள் ஆட்சி அமைத்தால் நாட்டின் எதிர்காலத்தை மாற்றுவோம். பாரத் ராஷ்டிரிய சமிதி பொதுக்கூட்டத்தில் சந்திரசேகர ராவ் பேச்சு. பார்லிமெண்டில் பேச விடாததால் தான் ஒற்றுமை பயணம். காங்கிரஸ் எம்பி ராகுல் விளக்கம். உலக மொழிகளில் தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்க மானியம். 3 கோடி ரூபாய் வழங்குகிறது தமிழக அரசு. தமிழ் மொழியை உலகெங்கும் எடுத்துச் செல்லும் வகையில் மொழிபெயர்ப்பு மானியமாக 3 கோடி ரூபாய் டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் வழங்கப்படும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்க நான் விரும்புகிறேன். பிப்ரவரி 16 திரிபுரா சட்டசபைக்கு தேர்தல். மேகாலயா நாகாலாந்து சட்டசபைகளுக்கு பிப்ரவரி 17 ஓட்டுப்பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 27 இடைத்தேர்தல். மார்ச் 2 ஓட்டு எண்ணிக்கை. காங்கிரஸ் இல்லாத கூட்டணி விஷப்பரீட்சை. கார்த்தி எம்பி சொல்கிறார். காங்கிரஸ் கட்சி இல்லாமல் ஒரு கூட்டணி என்பது என்னை பொறுத்தவரைக்கும் விஷப்பரீட்சை.